अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन अदद खल्क़िही व ज़िनत अर्शिही व रिज़ा नफ्सिही व मिदाद कलिमातिही। सुबहानक ला इल्म लना इल्ला मा 'अल्लमतना इन्नका अंतल अलीमुल हकीम। अशहदु अन ला इलाहा इल्लल्लाह واشهد ان محمد رسول الله واستغفر الله واسالك الجنه واعوذ بك من النار। اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه। அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துக்களே, இன்று ரமலான் பிறை 25 25வது ஜுஸ்வில் 13வது வசனத்தில் அதனுடைய இறுதியில் அல்லாஹு யஜ்தபி இலைஹி மையஷாஉ வயஹ்தி இலைஹி மையுனீப் என்ற வசனம் இடம்பெற்றிருக்கிறது. இன்று நாம் பார்க்க இருப்பது இந்த வசனத்தை தான். அல்லாஹ் தான் நாடியவர்களை தேர்ந்தெடுத்து கொள்கிறான். யார் அவனின் பக்கம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு நேர்மார்க்கத்தை காட்டுகிறான். சிராத்தே முஸ்தகீம் நேரான பாதையின் பக்கம் ஒரு மனிதன் செல்வதற்கு, ஹிதாயத் பெறுவதற்கு இரண்டு வழிமுறைகள் உண்டு. ஒன்று அவனாகவே தேர்ந்தெடுத்துக் கொள்வது, அதில் தப்புறதுக்கு வாய்ப்பில்லை. இன்னொன்று யார் முயற்சி செய்கிறார்களோ, யார் இந்த நேரான வழியை அடைய வேண்டும் என்று நாடி அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பாதையை காட்டுகிறான். முதலாவது மர்த்தபாவில் இருப்பவர்களுக்கு முஜித்தபா என்று பெயர். இரண்டாவது மர்த்தபாவில் இருப்பவர்களுக்கு முனீப் என்று பெயர். இந்த ரெண்டையும் தான் இப்பொழுது நாம் இங்கே பார்க்க இருக்கிறோம். முஜித்தபா என்று சொன்னால் அவர்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், அவர்கள் முயற்சி செய்தாலும் செய்யாவிட்டாலும் அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்து விட்டான் என்றால் அவர்கள் அந்த ஸ்கெட்சில் இருந்து மாற முடியாது, மீற முடியாது. இது முஜித்தபாவுடைய நிலை. நபிமார்கள் ஹாஸான குறிப்பான சில வழிமார்கள், இவர்களெல்லாம் இந்த முஜித்தபாவுடைய மர்த்தபாவிலே வருகிறார்கள். இன்னொன்று முனீபு, யார் முயற்சி செய்கிறார்களோ, உழைக்கின்றார்களோ, அமல் செய்கிறார்களோ, இபாதத்து செய்கிறார்களோ, அவர்களுடைய எண்ணத்திற்கேற்ப முயற்சிக்கேற்ப அவர்களுடைய ஈடுபாட்டிற்கேற்ப அல்லாஹ் அவர்கள் எதை அடைய வேண்டும் என்று நாடுகிறார்களோ அந்த பாதையை வெளிச்சம் போட்டு காட்டுகிறான். இதுதான் பெரும்பாலும் நடப்பது. இதில் முஜித்தபாவுடைய மருத்தபாவில் இருப்பவர்களுடைய விசேஷம் என்னவென்றால், இவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்த பிறகு இவர்கள் வேறு வழிக்கு, வேறு மார்க்கத்திற்கு, வேறு பாதைக்கு இவர்கள் செல்ல வாய்ப்பில்லை. ஆனால் முனீபை பொறுத்த வரைக்கும் அவருடைய உழைப்பை பொறுத்து, தேடலை பொறுத்து, அவருடைய முயற்சியை பொறுத்து தான் அவருடைய முன்னேற்றம் இருக்கும். இரண்டாவது மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால், முனீபனுடைய மர்த்தபாவில் இருப்பவர்கள் அவர்களுடைய முன்னேற்றம் என்பது படிப்படியாகத்தான் நடக்கும், சன்னம் சன்னமாக. முதல்ல ஒரு பதவி,
அதற்கு பிறகு அதற்கு மேலே பதவி உயர்வு ப்ரமோஷன் கிடைத்து அதுக்கு அடுத்த பதவிக்கு உயர்வார்கள். அதற்கடுத்து பதவி உயர்வு பெற்று அதுக்கு அடுத்த பதவிக்கு உயர்வார்கள். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுடைய சர்வீஸுக்கு ஏற்ப அவர்களுடைய தகுதிக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக மேலே உயர்த்தப்படுவார்கள். முஜித்தபாவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இந்த தர்த்தீப் அவசியமில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் அவர்களை மேலே ஏற்றணுங்கிற நிலைப்பாடு இல்லை, நிர்பந்தம் இல்லை. எடுத்த எடுப்பிலேயே அல்லாஹ் அவர்களை எந்த ஸ்தானத்திலே அவர்கள் அடைய வேண்டுமோ அந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் சேர்த்து விடுவான். இதில் முஜித்தபாவுடைய மர்த்தபாவில் இருப்பவர்கள் வரமாட்டேன்னு சொன்னாலும் நடக்காது, முடியாது, வராமல் இருக்க முடியாது. என்னை விட்டுருங்கப்பான்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு அவன்ட்டு விளங்குவதற்கு அவன் சொல்கிறேன். அப்படி யாரும் அந்த மர்த்தபாவில் சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் கூட அவர்கள் விரும்பவில்லை என்றாலும் கூட அவர்கள் அந்த பதவியை அடைந்தே தீருவார்கள். இதுக்கு உதாரணம் சொல்லணுமானால் மன்னர் ஃபேமிலி, அரச குடும்பம், அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் மேலே பதவி பெறுவதற்கு ப்ரமோஷன் ஆகி அரசாங்க பதவி அவங்களுக்கு கிடைக்கணுமானா கீழிருந்து மேலே போகணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க பிறக்கும் பொழுதே அரசாங்கத்தினுடைய பதவியிலேயே மன்னராகத்தான் அந்த குடும்பத்தில் தான் பிறக்கிறார்கள். எனவே அந்த மன்னர் ஃபேமிலியில் உள்ள இளவரசர்களாக இருப்பவர்கள் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அடுத்த ஸ்டேஜுக்கு உயர்ந்து விடுவார்கள். அவர்கள் அரசராகக்கூடிய தருணம் வருகிற பொழுது அந்த பதவிக்கு அவர்கள் தானாகவே சென்று விடுவார்கள். இதில் அவங்க முயற்சி செய்யணும் அவசியமே இல்லை, தேடணுங்கிற அவசியம் இல்லை, தேடித்தான் கிடைக்கணும், பெறணுங்கிற அவசியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அந்த பதவி அவங்கள விட்டு வேறு எங்கேயும் போகவும் செய்யாது, இவர்கள் அந்த பதவி விட்டு வெளியே தப்பி போகவும் முடியாது. இது மன்னர் ஃபேமிலியில் உள்ளவர்களைப் போல, உதாரணத்திற்கு விளங்குவதற்கு அரச குடும்பத்தை சார்ந்தவர்களைப் போல இந்த முஜித்தபாவுடைய மருத்தப்பாவில் இருப்பவர்கள். முனீபனுடைய மருத்தப்பாவில் இருக்கக்கூடியவங்க சாதாரணமான குடிமக்கள். அவர்கள் தங்களுடைய முயற்சிக்கேற்ப, உழைப்பிற்கேற்ப, ஈடுபாட்டிற்கேற்ப, ஆர்வத்திற்கேற்ப அவர்களுடைய திறமை, அவர்களுடைய படிப்பு, அவர்களுடைய தகுதி இதையெல்லாம் கணக்கில் வைத்து அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறுவார்கள், உயர்த்தப்படுவார்கள். இப்படி இரண்டு மர்த்தபாவை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹு எஜித்தபி இலேஹி மை இஷாவு, அல்லாஹ் தான் ஆடக்கூடியவர்களை அவன் தன் பக்கம் தேர்ந்தெடுத்து கொள்கிறான். ஓ யஹதி இலேஹி மை யுனீம், யார் அவன் பக்கம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு நேர் மார்க்கத்தை அல்லாஹ் காட்டுகிறான். இங்கே திரும்பினாத்தான் கிடைக்கும். முனியப்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வின் பக்கம் அவங்க திரும்பணும், அல்லாஹ்வின் பக்கம் தங்களுடைய கவனத்தை திசையை திருப்பணும், அப்போ தான் அவங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் செய்வான். ஆனால் முஜித்தபாடு மருத்தபாடு உள்ளவங்க திருப்பவில்லை என்றாலும், திரும்பினாலும் திரும்பாவிட்டாலும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹ் அவங்கள தேர்ந்தெடுத்துட்டான், செலெக்ஷன் ஆயிடுச்சு. செலக்ட் ஆன பிறகு அவங்க ஆட்டோமேட்டிக்காக உயர்த்தப்படுவார்கள். குர்ஆன் ஷரீஃபில் பல்வேறு வசனங்கள் இதை குறித்து நமக்கு சொல்லப்படுகிறது. ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் தர்க்கம் செய்த பொழுது அவன் சொன்னான், இஸ்ஸத்திக்கல உகுவி என்னஹும் அஜ்மயீன், நான் நரகத்திற்கு செல்வதற்கு, சொர்க்கத்திலிருந்து கீழே துரத்தப்படுவதற்கு, எடுத்தறியப்படுவதற்கு காரணமாக இருந்த மனித சமுதாயத்தை நான் வழி எடுப்பேன், நரகத்திலே கொண்டு போய் அவர்களை சேர்ப்பேன், தள்ளுவேன் என்று சொன்ன சைத்தான், ல ஓகுவி என்னகும் அஜ்மயீன், ஆனால் ஒரு விதிவிலக்கு அவனே கொடுத்தான், இல்லா இபாதக மின்ஹுமுல் முஹ்லஸீன், முஹ்லஸான உன்னுடைய அடியார்களை தவிர அவங்கள என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டான். அவங்க விஷயத்தில் அவன் தோல்வி அப்பவுமே ஒப்புக்கொண்டுக்கிட்டான். ஒன்று இருக்குது முஹ்லிஸு, இன்னொன்று முஹ்லஸ்ஸு. முஹ்லிஸ்னா இஹ்லாஸ் உள்ளவர், தூய்மை உள்ளவர், வேறு எந்த நோக்கமும் இல்லை, அல்லாஹுவை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை, அல்லாஹுக்காக வேண்டி தன்னுடைய செயலை தன்னை ஆக்கி கொண்டவர். முஹ்லஸ் என்று சொன்னால் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இந்த முஹ்லஸான அடியார்களை தவிர அவர்களை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சைத்தான் கைவிரித்து விட்டான்.
சூரா யூசுஃபில் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்தை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது, அசீஸ் ராஜாவுடைய மனைவி அவர்களை தன் வழிக்கு தன் இச்சைக்கு அதை தவறான அந்த செயலை செய்வதற்கு தூண்டிய பொழுது அவர்கள் அங்கிருந்து தப்பி விரண்டு ஓடிவிட்டார்கள். அதற்கு முயற்சி செய்தார்கள், அல்லாஹ் அவங்களுக்கு வெற்றியையும் கொடுத்தான். அவங்களை குறித்து அல்லாஹ் புகழ்ந்து சொல்லும் பொழுது, இன்னஹு மின் இபாதினல் முக்லசீன் என்று சொல்கிறான். அவர் நம்முடைய முக்லசான அடியார்களில் உள்ளவர், தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய அடியார்களில் உள்ளவர், அதாவது முஜித்தபாவுடைய மர்த்தபாவில் உள்ளவர். அவர் தப்பு செய்ய முடியாது என்று அர்த்தம், தப்பு செய்ய நாம் விடமாட்டோம் என்று அர்த்தம். அவருக்குண்டான சூழ்நிலைகள் அதற்கு தோதுவாகத்தான் அமையும். அவர் தவறு செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருந்தாலும் வழிகள் இருந்தாலும் செய்ய மாட்டார். இன்னைக்கு பாருங்கள், அவருக்கு இளமை இருக்கிறது, அழகும் இருக்கிறது, உடல் வலு சக்தியும் இருக்குது. அது அரசருடைய மாளிகை தர்பார். தப்பு செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தப்படுகிறார். அவங்களும் ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. செய்யலைன்னா தான் அவங்களுக்கு தொந்தரவு வரும், தப்பு செய்யவில்லைன்னா தொந்தரவு வரும். செய்தால் அவங்க சொகுசாக இருக்கலாம், உலகத்தினுடைய அமைப்பில் ஜாலியாக இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி செய்யலை, அப்படி இருக்கலை. ஏன்னா இருக்க முடியாது. முக்லசான அடியார், அல்லாஹ்வுடைய முக்லசான அடியார், அதனால் அவங்க அப்படி இருக்க முடியாது என்பது தான் யதார்த்தம். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் நபிமார்களை குறித்து சொல்லும் பொழுது சூரத்து சாதில் அல்லாஹ் சொல்கிறான், வதுகுர் இபாதனா இப்ராஹிம் வ இஸ்ஹாக் வ யாகூப் உலில் ஐதி உல் அபுசார். அதாவது நம்முடைய அடியார்களான இப்ராஹிம் நபி, இஸ்ஹாக் நபி, யாகூப் நபி, அந்த நபிமார்களை அந்த பட்டியலை அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், இன்னா அஹ்லஸ்னாஹும் பி ஹாலிஸத்தின் ஜிக்ரத்தார். நாம் அவர்களை மறுமையினுடைய சிந்தனைக்காக வேண்டியே நாம் அவர்களை செதுக்கிவிட்டோம், ஒதுக்கிவிட்டோம் என்று சொல்கிறான். அவர்களுடைய துன்யாவில் அவர்களுடைய மனசிலே துன்யா இருக்காது, துன்யாவுடைய மஹப்பத் இருக்காது. அவருடைய முழு சிந்தனையும் ஆகரத்தாகத்தான் இருக்கும், மறுமையின் முன்னேற்றமாகத்தான் இருக்கும். அதற்காக வேண்டியே அவர்களை நாம் சலித்து எடுத்து விட்டோம். அஹ்லஸ்னாஹும் என்று சொன்னால் சல்லடை போட்டு அரிச்சு எடுத்து அதுக்காக வேண்டி அவங்கள ஒதுக்கிட்டோம். இன்ன அஹ்லஸ்னாஹும் பி ஹாலிசத்தின் இன்ன அஹ்லஸ்னாஹும் பி திக்ரித்தார். திக்ருத்தார் அப்படின்னு சொன்னாலே வீட்டு சிந்தனை. என்ன வீட்டு சிந்தனை? மறுமை வீட்டு சிந்தனை. தாருல் ஆஹிரா, மறுமை வீடு. ஆனால் அந்த இடத்துல ஆஹிரத்துங்கிற சொல்ல பயன்படுத்தாமல் மறுமை வீடு என்று சொல்லாமல் பொதுவாக வீடு, வீட்டினுடைய சிந்தனைக்காக வேண்டி நாம் அவர்களை அதற்காக வேண்டி ஒதுக்கி விட்டோம் என்று சொல்கிறான். ஏன்னா வீடு, நம்முடைய வீடு என்பது இதுதான், ஆகிறது தான். இந்த துனியாங்கிறது நாம் வசிப்பதற்குள்ள வீடல்ல, கடந்து போவதற்குரிய பாலம். பாலத்தில் யாரும் வீடு கட்டி வசிப்பதில்லை. சீக்கிரமாக பாலத்தை கடந்து அந்த பக்கம் போகிறது முயற்சிப்போம். அப்போ ஆகிறத்திற்காக வேண்டியே, அந்த சிந்தனைக்காக வேண்டியே நாம் அவர்களை கட்டமைத்தோம், அதற்காக வேண்டிய அவர்களை ஒதுக்கிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்கள் துன்யாவுடைய சிந்தனை, அதாவது துன்யாவுக்காக வேண்டி உள்ள எந்த பங்களிப்பும் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்காது. இங்கே ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். சூரா யூசுஃபில் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய முழு வரலாறு சொல்லப்படுகிறது. அதில் யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிரிந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் என்றும் இன்னொரு அறிவிப்பில் 80 வருஷம் பிரிந்து வாடினார்கள். எங்கே இருக்கிறார் என்று தெரிவிக்கப்படவில்லை, என்ன ஆனார் என்றும் அவர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. இத்தனைக்கும் தங்களுடைய அழகான மகன், பிரியமான மகன், அந்த பிரியமான மகன் மீதுள்ள அந்த மஹப்பத்தில், அந்த பிரியத்தில் அவரை பிரிந்து வாடி வதங்கி அவரை நினைத்து அழுது 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 அழுது, ஏ அசஃபா அலா யூசுப், ஐயோ யூசுஃபே
ஏது தன் துயரத்தை வெளிப்படுத்தி வேதனையை விம்பலை விசும்பலை வெளிப்படுத்தி அழுது அழுது கண் பழுதாகிவிட்டது, கண் பார்வை மங்கிவிட்டது. இது குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ற தன்னுடைய மகனுடைய பிரியத்தின் காரணமாக ஒரு நபி அழலாமா? இது துனியாவுடைய மஹப்பத்து கல்பில் இருக்குது என்பதனுடைய அடையாளம் தானே. உறவுகளுடைய நினைவுகள், உறவுகள் மீது வைத்திருக்கிற அந்த பிரியம், பற்றுதல், பாசம், பற்று பாசம், அதற்காக வேண்டி அழுது அழுது கண்ணுடைய பார்வையே போகக்கூடிய அளவுக்கு அவங்க அழ வேண்டும் என்று சொன்னால் அவ எவ்வளோ மஹப்பத்து அவங்களுக்கு மகன் மீது இருந்திருக்கணும். இப்போ மகனாருடைய பிரியம் இந்த அளவுக்கு இருக்கலாமா? அப்படின்னா இன்ன அஹ்லசனாகும் பி ஹாலிசத்தின் விக்ரத்தார். அந்த யாக்கூப் நபியை குறித்து அங்கே குறிப்பிட்டு சொல்கிறான், யாக்கூப் நபி உள்பட அந்த நபிமார்கள் நம்முடைய அடியார்களை மறுமையினுடைய சிந்தனைக்காக வேண்டியே நாம் அவர்களை தனியாக சலித்து எடுத்து விட்டோம், ஒதுக்கி விட்டோம், தேர்ந்தெடுத்து விட்டோம் என்று சொல்கிறான். அப்போ துன்யாவுடைய சிந்தனை இருக்காது, இருக்கக்கூடாது. கல்பிலே அல்லாஹை பற்றிய அல்லாஹுடைய அருள் நிறைந்த அந்த ஆகரத்தை பற்றிய சிந்தனை தான் இருக்க வேண்டும். இங்கே எப்படி மகனுடைய சிந்தனை வந்துச்சு என்று ஒரு கேள்வி நமக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு நாம் ஒரே ஒரு சின்ன விளக்கத்தை நம்ம பார்த்து விட்டு தொடர்ந்து நாம் செல்லலாம். இந்த துன்யாவிலே உள்ளது எல்லாமே துன்யாவை சார்ந்தது அல்ல. சில விஷயங்கள், சில காரியங்கள், சில பொருட்கள் அது துன்யாவில் தான் இருக்கும், ஆனால் அது துன்யாவை சார்ந்ததாக இருக்காது, அது ஆகரத்தை சார்ந்ததாக இருக்கும். இங்கே தன் மகன் யூசுப்பு என்று ஒரு பார்வை இருக்கிறது, அந்த பார்வை துன்யாவுடைய பார்வை. ஆனால் அதையும் தாண்டி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பார்வையில் அவருடைய நுபுவத்து கண்ணுக்கு தெரிந்தது, அவருடைய இஃபத்து பத்திரித்தன்மை. பையனை சின்ன வயசுலே காணோம், அவர் பக்குவமாக வளர வேண்டும், ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும், வளர்த்தப்பட வேண்டும், அவருடைய தீன் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்கே போய் மாட்டிக்கொண்டு என்ன அவஸ்தப்படுகிறாரோ அவருடைய தீனுக்கு, அவருடைய ஈமானுக்கு, அவருடைய ஒழுக்கத்திற்கு ஆபத்தான அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்துவிடக்கூடாதே என்ற வகையில் யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாமுடைய கவலை இருந்தது. இது துன்யாவை சார்ந்தது அல்ல, இது ஆகரத்தினுடைய சிந்தனையினுடைய ஒரு பிரதிபலிப்பு. இது அல்லாமல் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகு இருக்குது, அந்த அழகே துன்யாவை சார்ந்ததல்ல, அது சொர்க்கத்தினுடைய அழகு. ஒருவேளை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகை அவர்கள் நேசித்தாலும் கூட துன்யாவை நேசித்ததாக அர்த்தமாகாது, அது சொர்க்கத்தினுடைய அழகை நேசித்ததாக தான் அர்த்தம். ஆக நபிமார்கள், சில குறிப்பிட்ட சில அடியார்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், இவர்களை அல்லாஹ் அவர்களுக்காக வேண்டிய தனக்காக வேண்டிய ஒதுக்கிவிட்டான், தேர்ந்தெடுத்து விட்டான். அவர்களுக்கு வேறு சிந்தனையே இருக்காது. மகான்கள் சொல்லுவாங்க, அது ஜௌஜத்து சாலிஹா, சாலிஹான மனைவி, சாலிஹான பெண்மணி, அல் மர்அத்து சாலிஹா லைசத்து மின துன்யா. சுலைமானு தாராணி ரஹமத்துல்லா அலைஹி சொல்லுவார்கள், எஹையாவிலும் மற்ற கிதாபுகளிலும் பதிவாக இருக்குது, அவங்க துன்யாவை சார்ந்தவர்களே அல்லம்மாங்க. ஒரு சாலிஹான மனைவி, சாலிஹான ஒரு பெண், அவள் சாலிஹான பெண்ணாக இருக்கிற காரணத்தினால் நேசிப்பது, வெறுமனே கவர்ச்சியை அழகை ரசிப்பதல்ல. ஒரு சாலிஹான பெண்ணாக இருக்கிறாள், சாலிஹான மனைவியாக இருக்கிறாள், கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்து கொள்கிறாள், கண் குளிர்ச்சியாக இருக்கிறாள். அந்த மாதிரியான ஒரு மனைவி விரும்புவது கூட துன்யாவை சார்ந்ததாக ஆகாது, லேசித்து மின துன்யா. ஏன்னா நீ ஆகரத்திற்காக வேண்டிய உன்னை ஒதுக்குவதற்கு, நீ ஆகரத்திற்காக வேண்டிய உன்னை தயார்படுத்துவதற்கு அவள் ஒரு காரணமாக இருக்கிறாள். உன்னுடைய சகல தேவைகளையும் அவள் பூர்த்தி செய்கிறாள். உன்னுடைய இதயத்தில், உள்ளத்தில் எந்த சிந்தனையும் எந்த கவலையும் வராமல் உன்னுடைய அத்தனை வேலைகளையும் அவள் பார்க்கிறாள். நீ ஆகரத்திற்காக வேண்டி மட்டும் உன்னுடைய கவனத்தை திருப்பி ஆகரத்திற்காக வேண்டி உனது முயற்சியை நீ மேற்கொள்வதற்கு அவள் ஒரு காரணம் என்ற வகையில் பார்க்கிற பொழுது அவள் துன்யாவை சார்ந்தவள் அல்ல. இப்போ இந்த வகையில் துன்யாவில் இருப்பதெல்லாம் துன்யாவை சார்ந்ததல்ல, துன்யாவில் இருப்பது ஆகரத்தினுடைய பொருளும் இருக்கிறது, ஆகரத்தை சார்ந்ததும் இருக்குது. எந்த துன்யாவில் எந்த ஒன்று
அல்லாஹுவை மறக்க செய்யுமோ, அல்லாஹ்வுடைய நினைவை மழுங்க செய்யுமோ அது சாபத்திற்குரியது. எந்த துன்யா அல்லாஹ்வுடைய யாபகத்தை உனக்கு தருமோ, யாபகத்தை கொடுக்குமோ அது துன்யாவை சார்ந்தது அல்ல, அது சொர்க்கத்தை சார்ந்தது. அலா உனப்பியூக்கும் பி ஹியாரிக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்பத்தில் கேட்டாங்க, உங்களில் சிறந்தவர் யார் என்று நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. காலு பலா யார சூழல்லா, சொல்லுங்கள் நாயகமே, நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி சஹாபாக்கள் சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அல்லதீன இதா ரூ ஜிக்கிரல்லா, அவர்களை கண்டால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். யாரை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வருமோ அவர்கள் தான் உள்ள மிகச்சிறந்தவர்கள். சில பேரை பார்த்தா, ஒரு மணி செஞ்சக்காரரை பார்த்தோன்னா மணியாகவும் வரும் இல்லையா, நகைக்கடைக்காரரை பார்த்தா நகையினுடைய வியாபாரம் வரும், இறைச்சி கடையை இறைச்சி கடைக்காரரை பார்த்தோம்னா இறைச்சியுடைய ஞாபகம் வரும், அந்த நினைவுகள் வரும். யார் எதோடு தொடர்பு வைத்திருக்கிறார்களோ அந்த நினப்பு தான் நமக்கு வரும், அது இயற்கை. அப்போ ஒரு ஆளை பார்த்து அல்லாஹ்வுடைய ஞாபகம் நமக்கு வரணுமானா, அப்போ அவர் அல்லாஹ்வோடு தொடர்பில் இருக்கிறார்னு அர்த்தம். அப்போ அவரும் துன்யாவை சார்ந்தவள் அல்ல, அவர் துன்யாவிலே இருக்கக்கூடிய ஆகரத்தினுடைய சாதனம். அதனால் துன்யாவில் இருப்பது இருப்பவர்கள் எல்லாமே துன்யாவுக்குரியவர்கள் அல்ல, துன்யாவிலே ஆகரத்திற்குரியதும் ஆகரத்திற்கு உரியவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நாம் விளங்கி கொண்டால், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்காக வேண்டிய யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அழுதது ஒரு துன்யாவுக்காக வேண்டிய அழுதது அல்ல, அதுவும் ஆகரத்தினுடைய சிந்தனையினுடைய ஒரு வகை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆக முஜித்தபா என்ற மர்த்தபாவில் இருக்கக்கூடியவர்கள், அவங்கள குறித்து ஒரு சின்ன ஒரு சம்பவம் உதாரணமாக சொல்லப்படுகிறது. ஃபஹ்ருத்தீன் நிசாமி ரஹமத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு பெரிய மகான் இருந்தாங்க, ஷேக், பெரிய குரு. அவருக்கு நிறைய சீடர்கள் முரீதுகள் இருந்தார்கள். அதில் ஒரு முரீது ரொம்ப விசுவாசமானவர், நல்ல சீதேவி. அவர் ஒரு நாள் வந்து ஷேக் இடத்துல சொன்னார், முஜே அல்லாஹ்கு தேக்னாஹே, எனக்கு அல்லாஹ் பார்க்கணுன்னு. இப்போ அல்லாஹ் எனக்கு திகாவ், அல்லாஹை காட்டுங்க அப்படின்னு சொன்னார். ஷேக் அதை பொருட்படுத்தலை, என்ன இருந்தாலும் திடீர்னு வந்து கேட்குறாரு, என்ன கேட்குறாரு, வணங்கி தான் கேட்குறாரா, புரிஞ்சு தான் கேட்குறாரா, உண்மையிலே ஈடுபாட்டில் தான் கேட்குறாரா, ஆசையில் அப்படிங்கிறத அதை கொஞ்சம் பரிசீலிக்கணும்ல, சோதிக்கணும்ல. அதுக்காண்டி ஆரம்பத்தில் பொருட்படுத்தலை, ஏதோ ஒன்று சொல்லி பார்ப்போமே, கூப்பிட்டு போகலை கேட்போம், கிடைச்சா கிடைக்கட்டுமே அப்படி கேட்குறாரா, உண்மையிலேயே அந்த ஆசை அவருக்கு வந்து பார்க்கணுங்கிற ஆசை வந்து கேட்குறாராங்கிறத பார்க்கணுங்கிறது விட்டுட்டாங்க. ஆனால் அந்த மனுஷன் அதை விடுறதாக இல்லை, திரும்ப திரும்ப வரும்போதெல்லாம் அதை கேட்குறாரு, முஜே அல்லாஹ்க்கு தேக்கினாக, எனக்கு அல்லாஹ் பார்க்கணும், திகாவ், அல்லாஹ்வை காட்டுங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார். ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அப்படியா உனக்கு அல்லாஹ் பார்க்கணுமா, ஃபரது நமாஸ் தோடுதோன்னாங்க, ஃபரதான தொழுகை விட்டுடுன்னாங்க. இவருக்கு அதிர்ச்சி ஆகி போச்சு, நம்ம அல்லாஹை பார்க்குறதுக்கு வழியை கேட்டால் சேத்தனை பார்க்குறதுக்கு வழி சொல்கிற மாதிரி இருக்குதே அப்படி நம்ம நினைப்போம் இல்லையா. ஃபரது நமாஸை விட்டோம்னா அல்லாஹ் பார்க்க முடியும், தொழுகையின் மூலமாக தான் அல்லாஹ்வை நெருங்க முடியும். அதுவும் ஃபரது நமாஸ், ஃபரதான தொழுகைங்கிறது கடமையான தொழுகை, அதன் மூலமாக தான் அல்லாஹ்வை அடைய முடியும். ஃபரதையெல்லாம் தொழுது, அதில் குறை வைக்காமல் நஃபிலான தொழுகையை, உபரியான தொழுகையை கூடுதலாக எந்த அளவிற்கு ஒரு அடியான் தொழுவானோ அந்தளவுக்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகிறான். அப்படி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுகிற பொழுது அவன் பார்க்கும் கண்ணாக, பிடிக்கும் கரமாக, நடக்கும் காலாக நான் மாறுவேன் என்று ஹதீஸ் குர்சியில் எல்லாம் சொல்கிறான். இது எப்போ ஃபரதெல்லாம் தொழுதுட்டு அதிகமான நஃபில் தொழுகை தொழுது என்னை நெருங்கினால் கிடைக்கக்கூடிய ஒரு பிரதிபலன். புகாரில் ஹதீஸ் வருது. அப்போ அல்லாஹுவை பார்ப்பதற்கு வழி கேட்குறோம், ஷேக் அவர்கள் ஃபரது நமாஸ் தோடுதோ ஃபரதான தொழுகை விடுங்கன்னு சொல்கிறாங்களே, அவருக்கு அதில் கொஞ்சம் தயக்கம், போயிட்டார் அன்றைக்கு. திரும்பவும் வந்தார், அவருக்கு அல்லாஹ் பார்க்காம இருக்க முடியல, முஜே அல்லாஹ்க்கு தேக்கினாக, எனக்கு அல்லாஹ் பார்க்கணும், திகா காட்டுங்கன்னார். நான் தான் வழி சொன்னேனே, அது ஏன் நீ செய்யலைன்னு கேட்டாங்க. ஃபரது நமாஸ் தோடுதோ, நாங்கள் ஃபரதான தொழுகையை விடு அப்படின்னு சொன்னாங்க. அப்படியும் கூட அவருக்கு அதில் துணிச்சல் வரலை, என்ன ஃபரது நமாஸ் எப்படி விடுறது, ஃபரதான தொழுகை எப்படி விடுறது, ஷேக் நம்ம சொன்னதை ஒழுங்காக கவனிக்கலையோ அப்படின்னு கூட நினச்சார். திரும்ப வந்து கேட்டார், முஜே அல்லாஹ்க்கு தேக்கினாக,
ஷேக் கொஞ்சம் கோபத்தை வெளிப்படுத்தினாங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல அல்லாவை பார்க்கணுமானா ஃபரது நமாஸ் விடுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு மட்டும் வந்து அதை கட்டிகிட்ருக்கிற சொன்னதை செய்யாமல் போட சார் போய் போய் அதை செய்கிறா அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டு விட்டாங்க. இவர் பார்த்தாரு இனி வந்து செய்யறது கேள்வி கேட்க முடியாது, தொழுகையை விட வேண்டியது தான். ஆனால் ஃபரது தொழுகை எப்படி விடுறது? அவருக்கு துணிச்சல் வரலை, ஃபரது தொழுகையை விடணுங்கிற துணிச்சல் வரலை, இந்த தைரியம் இல்லை அவருக்கு. ஆனால் ஷேக் தீர்க்கமாக சொல்லிட்டாங்க அல்லாஹ் பார்க்கணுமானா அதான் வழின்னு சொல்லிட்டாங்க, அதை செய்யாமல் இருக்கவும் முடியல. அதனடுத்து ஃபரது தொழுகையை விட்டால் இருக்கிறதும் சேர்ந்து போயிடுமோங்கிற பயமும் இருக்கு அவருக்கு. அப்போ அவருக்கு யோசனை பண்ணார், நமக்கு இதில் என்ன செய்யறதுன்னு தெரியல, இதனால் என்ன ஆபத்து நமக்கு ஏற்பட போகுதுன்னு தெரியல, நம்ம இன்றைக்கி சுண்ணத்தை விட்டு பார்ப்போம், ஃபரது அப்புறம் விடலாம். ஏன்னா ஒரு சுண்ணத்தை கூட விடாமல் தொழக்கூடிய மனுஷன், இன்றைக்கி சுண்ணத்தை விட்டுருவோம், விட்டுட்டு அதுக்கு பிறகு இதனுடைய பாதிப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபரது தொழுகையை விடுறதுக்கு யோசிக்கலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணார், அன்றைய தினம் சுண்ணத்தை மட்டும் விட்டார். ரொம்ப உடலை ஒரு ரெண்டரைக்காத்து வளமையாக தொழக்கூடிய சுண்ணத்தான ரெண்டு ரெண்டரைக்காத் தொழுகையை விட்டுட்டார். அன்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து எப்போ நான் என்னப்பா தப்பு பண்ணேன், ஏன் சுண்ணத்தை நீ ஏன் விட்டேன்னு கேட்டாங்க. அவரை கண்டிக்கிற விதத்தில் அவர் பதறி அடித்து எழுந்து ஐயோ சுண்ணத்தை விட்டதுக்கு ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க ஏன் விட்டேன்னு கேட்குறாங்கன்னு பதறி அடித்து எழுந்து உது செய்து அந்த ரெண்டாக்காத்தையும் தொழுதுட்டார். அப்பா சுண்ணத்தை விட்டதுக்கே இவ்வளோ கடி நமக்கு ஏற்பட்டிருக்குது, இவ்வளோ கண்டனம் ரசூலுல்லாஹ்கிட்டேருந்து வந்துருச்சு, அடி விழுந்துருச்சு, இப்போ ஃபர்து தொழுகை விட்டால் என்ன ஆகும் நம்ம கதி, நம்ம அவ்வளோதான் கதை முடிஞ்சுது, நல்ல வேலை ஃபர்தை விடலை, சுண்ணத்தை விட்டதோடு நம்ம நிறுத்திக்கிட்டோம்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷத்தில் கொஞ்சம் திருப்தியில் அவர் இருந்தார். மறுநாள் ஷேக் அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் ஃபர்து தொழுகை விட சொன்னீங்க, எனக்கு பயமாக இருந்துச்சு, அந்த தைரியம் எனக்கு வரலை, என்ன ஆகுமோ தெரியலையேன்னு எனக்கு பயமாக இருந்துச்சு. சரி சோதனை முறையில் பரீட்சார்த்த முறையில் சுண்ணத்தை விட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் விட்டேன், ஆனால் சரதா ஆலோசனை கனவுல வந்து நான் என்ன பாவம் செய்தேன், ஏன் சுண்ணத்தை நீ ஏன் விட்டேன்னு கேட்டுட்டாங்க, என்னை கண்டித்தாங்க அப்படின்னு. உடனே ஷேக் சொன்னார், நீ சுண்ணத்தை விட்டால் ரசூலுல்லாஹ் வந்தாங்கல்ல, நீ ஃபரதை விட்டிருந்தால் அல்லாஹ் வந்திருப்பான்னு சொன்னான். சுண்ணத்தை ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தினது, ஃபரதை அல்லாஹ் ஏற்படுத்தினது, நான் உண்டாக்குன சுண்ணத்தை ஏன் விட்டேன்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்கல்ல, அதே மாதிரி நான் கடமையாக்குன ஃபரதை நீ ஏன்பா விட்ட அப்படின்னு அல்லாஹ் வந்திருப்பான், நீ அல்லாஹ் பார்த்துருக்கலாமே, அதுக்கு தானே வழி சொன்னேன், நீ அதை விட்டுட்டியேன்னு சொன்னாங்க. இப்போ இங்கே முதல்ல இதை விளங்குறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த விளங்கிக்கணும், ஷேகா இருக்கிறதுனால அவர் சொல்கிறதையெல்லாம் கேட்கணுமா? ஷேகா இருக்கிறதுனால அவர் எதை எல்லாத்தையும் எதை வேணாலும் சொல்லலாமா? அப்படின்னா நமக்கு சொல்லப்பட்டிருக்குது சரியத்தை மீறி எதையும் நமக்கு சொல்லக்கூடாது, யாரும் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லை. சரியத்துக்கு மாற்றமாக சொன்னால் யாருக்கும் யாரையும் கேட்கணுங்கிற அவசியமும் இல்லை. ஆனால் சேகமாகல் விஷயத்தில் சில சோதனைகள் இருக்கும், நாம் அதில் வந்து ஏமாந்து போயிடக்கூடாது. ஒரு காமிலான சேகம் நிச்சயமாக சரியத்துக்கு மாற்றமாக சொல்ல மாட்டாங்க, அப்படி சொல்கிறாங்கன்னா அதில் ஏதாவது விஷயம் இருக்கும். ஆக சரியத்திற்கு மாற்றமாக யாரும் சொல்லக்கூடாது, சொன்னால் கேட்கக்கூடாதுங்கிறது பொதுவான நியதி. இப்போ இங்கே சேக ஏன் அவரை ஃபர்து தொழுகையை விட சொன்னாங்க அப்படி சொல்லலாமா? ஏன் சொன்னாங்க அப்படின்னா ஷேகுக்கு தெரியும் நம்முடைய முரீது முஜித்தபாவுடைய மர்த்தபாவில் இருக்கிறாரு. முஜித்தபாவுடைய மர்த்தபாவில் இருக்கக்கூடியவர்னா யாரு? அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவர் நினைச்சா கூட தப்பு செய்ய முடியாது, அவர் நாடுனா கூட வழி தவறி போக முடியாது. இப்போ அதனால் அவங்களுக்கு தெரியும் நம்ம சீடர் நம்முடைய முரீது வந்து முஜித்தபாவுடைய மர்த்தபாவில் இருக்கிறாரு, நிச்சயமாக இவர் ஃபரது தொழுகையை விட்டோம்னா அல்லாஹ் கனவுல வந்து இவர் தொலை வச்சிருவான். எப்படியாவது எப்படி சுண்ணத்தை விட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து சுண்ணத்தை தொலை வச்சாங்கல்ல, அதே மாதிரி இவர் ஃபரது தொழுகையை விட்ட உடனே அல்லாஹ் கனவுல தோன்றி இவர் ஃபரது தொலை வச்சிருவான் அப்படின்னு அவருக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரியான ஷேகாக இருக்கணும். முரீதினுடைய மர்த்தபா என்ன? அப்படி முஜித்தபாவுடைய மர்த்தபாவில் இருக்கிறாருங்கிற காரணத்தினால அவர் வந்து ஃபரது கண்டிப்பாக தொழாமல் இருக்க மாட்டார்னு தெரிஞ்ச காரணத்தினால சொன்னாங்களே தவிர
இல்லாட்டா என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னு சொன்னால் வேறு ஏதாவது இது மாதிரியான ஒரு சூட்சுமங்கள் இருக்கும், அது வேறு விஷயம். நம்ம அந்த பகுதிக்கு போக விரும்பலை. சேகமாக காமிலான சேகாக இருந்தால் நம்ம அங்கே சொல்கிறதெல்லாம் கேட்கணும். ஹேர் இப்போ இந்த முஜித்தபாவோடைய மருத்துவபாவோட இருந்தால் இதுதான் நம்ம நினச்சா கூட பரதான துறையை விட முடியாது. ஹதீஸில் ஒரு செய்தி வருது புகாரி ஷெரீஃபில், அல்லாவுக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்னு வருது. அந்த ஹதீஸை பார்த்து நமக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. அல்லாஹ் சொல்கிறான், அஜிப்துலி கௌமின், ஒரு கூட்டத்தை பார்த்து நான் ஆச்சரியம் அடைந்தேன். யுகாதூன் இரல் ஜன்னத்தை பி சராசில், அந்த கூட்டம் யார் அப்படின்னா சொர்க்கத்திற்கு இழுத்து செல்லப்படுகிறார்கள், சங்கிலியால் கட்டி இழுத்து செல்லப்படுகிறார்கள், விலங்கு மாட்டி சொர்க்கத்துக்கு கொண்டு போகப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை பார்த்தனா ஆச்சரியம் அடைஞ்சுனா அல்லாவுக்கே ஆச்சரியமாக இருக்குதான், இப்போ நமக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. நரகத்துக்கு ஒருத்தன் போக மாட்டான், அவனை கையில் விலங்கு மாட்டி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொன்னதுக்கு அர்த்தம் இருக்குது, புரியுது நமக்கு. ஜெயிலுக்கு போகிறவன் போ விரும்பி போகவா செய்வான், விருப்பத்தோடையா போவான், தப்பிக்கிறதுக்கு வழி பார்ப்பான். அப்போ அதனால் அவனுக்கு என்ன செய்வாங்க, கையில் விலங்கு மாட்டி இழுத்துட்டு போவாங்க. எங்கே நரக ஜெயிலுக்கு, அதே நரகத்துக்கு போகக்கூடியவனும் விரும்பி போக மாட்டான், அதனால் நரகத்துக்கு போகக்கூடியவர்களை கையில் விலங்கு மாட்டி இழுத்து கொண்டு போகப்படும் சொன்னால் அதையும் நம்மளால் புரிய முடியுது. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு யாருக்கு யார் மறுப்பா, யாருக்கு அந்த ஆசை இல்லாமல் இருக்கும், அதுதானே நம்ம லட்சியமாக இருக்குது. அது கிடைக்காதா ரம்ஸானில் அதானே கேட்குறோம், அல்லாஹும் அஅத்கினா மினன்னார் வஅத்கின்னல் ஜன்னத்தை யா ரப்பல் ஆலமீன். இந்த கடைசி பத்திர நம்ம என்ன கேட்குறோம், நரகத்திலேருந்து விடுதலை கொடு, சொர்க்கத்தில் என்னை பிரவேசிக்க செய். அப்போ சொர்க்கத்தில் நான் போக மாட்டேன்னு சொல்கிற மாதிரியும் அவங்கள விலங்கு மாட்டி இழுத்து கொண்டு போகப்படுது. குரானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒசீகல்லதி நத்தக்கவு ரப்பகும் என்று வசனம் வருகிறது. முத்தகீன்களை சொர்க்கத்திற்கு இழுத்து கொண்டு செல்லப்படும். ஒசீகல்லதி என கஃபரு இலா ஜஹன்னம் அசுமரா, அதே மாதிரி காஃபர் ஆனவர்களை ஜஹன்னம் நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுவர். நான் காஃபிரானவர்களை நரகத்திற்கு இழுத்து செல்லப்படும் என்று சொல்வதற்கு எந்த ஒரு வாசகத்தை எந்த ஒரு வினை சொல்லை அல்லாஹ் பயன்படுத்தினானோ அதே வினை சொல்லைத்தான் சொர்க்கத்திற்கு முத்தகீன்களை தக்குவா உள்ளவர்களை இழுத்து செல்லப்படும் என்ற பொருளிலே அல்லாஹ் பயன்படுத்தியிருக்கிறான். சாதாரணமாக எப்படி சொல்லணும், காஃபிர்கள் இழுத்து செல்லப்படுவார்கள் நரகத்திற்கு, முத்தகீன்கள் இறை பக்தியாளர்கள் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள்னு சொல்லலாம், அது பொருத்தமாக இருக்கும். ஆனால் அங்கே நரகத்தில் கொண்டு போகக்கூடிய அவர்களை குறித்து சொல்லப்பட்ட அதே வினைச்சொல் தான் அங்கே சொர்க்கத்துக்கும் மேம்படுத்தப்பட்டிருக்குது. அதுக்கு நிறைய விளக்கங்கள் உண்டு, நம்ம இப்போ அந்த ஆயத்திற்கு போகலை. ஆனால் இந்த ஹதீஸில் அது ஒரு குழு கிடைக்குது பாருங்கள். அப்போ சில பேர் இப்படி இருப்பாங்க, சொர்க்கத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க, போக மாட்டேன்னு சொல்கிற மாதிரி. அப்போ அவங்கள விலங்கு மாட்டி சங்கிலி மாட்டி கட்டி இழுத்து செல்லப்படுவாங்க. இவங்க யார், சொர்க்கத்துக்கே போக மாட்டேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறவங்க யார், அது யார், அதுவும் தனி சப்ஜெக்ட். நம்ம வந்து அதில் போனோம்னா அப்படி போயிடும். ஆனால் ஒரு விஷயம் நம்ம இப்போ இந்த சப்ஜெக்டுக்கு தோதோ சொல்கிறோம், இவர்கள் யார் அப்படின்னா விலங்கு மாட்டி சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லப்படுவார்கள் அப்படிங்கிறது யாருன்னா அவங்க தான் முஜித்தபாவோடைய மருத்தப்பாவோட உள்ளவங்க. அவங்க போக மாட்டேன்னு சொன்னாலும் அல்லாஹ் விடமாட்டான்னு அர்த்தம். முஜித்தபாவோடைய மருத்தப்பாவோட உள்ளவங்க செலக்ட் செய்யப்பட்டாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. அதனால் நாங்கள் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது, சொன்னாலும் அல்லாஹ் விடமாட்டான், இழுத்து கொண்டு போகும்போம். சில பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஹாது நடக்குது, அந்த ஜிஹாதில் முஸ்லீம் தரப்பில் ஒருவர் ஷஹீதாக்கப்படுறாரு. அவரை ஷஹீதாக்குனது ஒரு இறை மறுப்பாளர். அவர் ஷஹீதாக்கப்பட்ட பொழுது ஃபுஸ்து ரப்பில் கஅபா அப்படின்னார், கஅபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்று விட்டேன்னு சொல்லி அவர் மூத்தா போகிறார்.
இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த காஃபர் யோசிக்கிறாரு, நாம் தானே வெற்றி பெற்றோம், அவரை வீழ்த்தி இருக்கிறோம், நம்ம தான் அவரை கொலை செய்துட்டோம், வீழ்த்தி விட்டோம், இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தோற்று போயிட்டார், நான் தானே வெற்றி பெற்றிருக்கிறேன், தோற்று போனவர் கொலை செய்யப்பட்டவர் நான் வெற்றி பெற்றேன்னு சொல்கிறார், இது என்ன வெற்றி, இவர் எதை வெற்றி என்று சொல்கிறார், அவர் யோசித்தார் இது என்ன வெற்றி, இது என்ன எதை வெற்றி என்று சொல்கிறார், அவர் யோசித்து அவருக்கு ஹிதாயத்து கிடைச்சது, அவர் விஷயமாயிட்டார். இப்போ கொலை செய்தவரும் சொர்க்கத்தில், கொலை செய்யப்பட்டவரும் சொர்க்கத்தில், ஒரு அரிசி வருது அல் காத்திலும் மக்தூல் ஃபின்னார், கொலை செய்தவரும் கொலை செய்யப்பட்டவரும் நரகத்தில், அது வேறு அர்த்தத்தில் சொல்லப்படுது. இங்கே கொலை செய்தவரும் சொர்க்கத்தில், கொலை செய்யப்பட்டவரும் சொர்க்கத்தில், அப்போ இவர் சொர்க்கத்துக்கு வர்ற சொர்க்கத்துக்கு போகிறதுக்காண்டி வரலை, முஸ்லீம்களை அழிப்பதற்காக, முஸ்லீம்களை ஒழிப்பதற்காக, அவர்களை எதிர்ப்பதற்காக வந்தார்னா அப்போ நரகத்துக்கு தான் வந்திருக்கிறாரு. அவர் அல்லாஹ் என்ன செய்தான், ஹிதாயத்தை கொடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான்னா அவரை இழுத்து கொண்டு செல்லப்படுது இல்லையா. எத்தனை பேரை பார்க்குறோமோ ஜிஹாதில், சில பேர் கைதியாக பிடிக்கப்படுவாங்க, கைதியாக பிடிக்கப்பட்டு பிறகு அவங்களுக்கு ஹிதாயத்து கிடைச்சிடும், அவங்க முஸ்லீம் ஆயிடுவாங்க. இவங்களாம் அந்த லிஸ்ட்டு உள்ளவங்க தான், சொர்க்கத்திற்கு விலங்கு மாட்டு எழுத்து செல்லப்படக்கூடியவங்க. ஆக முஜித்தபாவோட மருத்துவபாவில் உள்ளவர்களைத்தான் இந்த ஹரிஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது. சொர்க்கத்திற்கு இவர்கள் விலங்கு மாட்டி இழுத்து செல்லப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த செய்தியை பார்த்துட்டு அவங்க ஆச்சரியப்பா, அல்லாஹ்வுக்கே ஆச்சரியமாக இருக்குது, அல்லாஹ் ஆச்சரியம் அடைந்தான் என்று நாம் ஒரு ஹரிஸை பார்க்கிறோம். இந்த முஜித்தபாவோட மருத்துவபாவில் உள்ள மகான்மார்கள் இருக்கிறாங்க. ஒரே ஒரு செய்தி சொல்லி நம்ம நிறைவு செய்திடலாம். பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்கள், பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்களுடைய மர்த்தபா, அவங்களுடைய சிறப்பு என்ன, இந்த உம்மத்தில் அவங்களுக்கு தனிச்சிறப்பு இருக்குது. சஹாபாக்களில் சொர்க்கத்துக்கு நன்மாரன் சொல்லப்பட்ட அந்த 10 சஹாபாக்களுக்கு பிறகு அதில் 10 சஹாபாக்களும் இருக்கிறாங்க, அடுத்த ஸ்தானம் யாருக்குன்னா பத்ர் சஹாபாக்களுக்கு தான் இருக்குது. இவ்வளோ பெரிய சிறப்புக்குரிய அந்த பத்ர் சஹாபாக்களுடைய சிறப்பை குறித்து நிறைய செய்திகள் உண்டு. ஒரே ஒரு செய்தி புகார் செய்தியில் வருது, அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், இப்னு ஜுபைர் அவர்களையும், இன்னொரு சஹாபியையும் அழைத்து, நீங்கள் வேகமாக போங்க, வேகமாக போய் ரௌதத்த காஹ், அந்த ரௌதத்த காஹ் என்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தோட்டம், அந்த தோட்டத்தில் ஒரு பெண்மணியை நீங்கள் பார்ப்பீங்க, அந்த பெண்மணி கையில் ஒரு லெட்டர் இருக்குது, அந்த லெட்டர் வந்து உளவு பார்க்கக்கூடிய ஒரு லெட்டர், ரகசிய நம்முடைய ரகசியத்தை, இராணுவ ரகசியத்தை எழுதப்பட்டு அந்த பெண்ணின் மூலமாக மக்கத்து காஃபர்களுக்கு கொடுத்து விடப்பட்டிருக்கிறது. அதை கொடுத்து விட்டவர் யாருன்னா ஹாத்திப் இப்னு அபி பல்தா. நீங்கள் போய் அந்த பெண்ணை நீங்கள் மடக்கி அந்த கடிதத்தை கைப்பற்றிட்டு வாங்கன்னு சொல்லி. பொதுவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ மக்கா, மக்கா வெற்றி கொள்வதற்கு திட்டங்கள் தீட்டிய பொழுது அதை ரகசியமாக வச்சுருந்தாங்க. ஏன்னா மக்காவுடைய வெற்றி என்பது இரத்தம் சிந்தி வாளேந்தி சண்டை செய்து அதை கைப்பற்றக்கூடாது. இரத்தமின்றி, சத்தமின்றி, கத்தியின்றி, அமைதியான வழியில் மக்காவை கைப்பற்றணும் அப்படிங்கிறது திட்டம். அந்த பிளானில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. ஃபத்ஹ மக்கா அப்படி தான் கிடைச்சிது. இந்த ரகசியமான இந்த செய்தியை ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்ன பண்ணார், காஃபிர்களுக்கு தபால் மூலமாக எழுதி அனுப்பிட்டார். இப்போ இந்த கடிதத்தை அந்த பெண் வழியாக கொடுத்து அனுப்பின பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நபி, அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர், அவங்களுக்கு வஹி தொடர்பு இருக்குது. அப்போ அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய செய்தி வந்துச்சு. உடனே அவங்க என்ன செய்தாங்க, போய் அந்த பெண்ணை பிடிச்சிட்டு வாங்க, அந்த பெண்ணுடைய கடிதத்தை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. கரெக்டாக அங்கே விஷயம் என்னென்னா, ரெண்டு செய்தி இங்கே ஆச்சரியமானது. ஒன்று, அந்த பெண்ணிடத்தில் கடிதம் இருக்குதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னது, இது மறைவான விஷயம். ரெண்டாவது, நீங்கள் அந்த பெண்ணை எந்த இடத்துல நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னு சொன்னால், ரௌதத்த காஹ், காஹ் என்ற இடத்துல உண்டான
அந்த தோட்டத்தில் வைத்து நீங்கள் அந்த பெண்ணை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அந்த இடத்துல வச்சு இந்த மூணு சஹாபியும் அந்த பெண்ணை மடக்கி விட்டார்கள். எங்கே கடிதம் என்று கேட்டார்கள். நிலத்திலே கடிதம் இல்லை என்று அவள் சொன்னாள். ஒட்டகத்தில் இருந்து அந்த பெண்ணை இறக்கி நீயாக எடுத்து தருகிறாயா அல்லது நாங்கள் தேடணுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களை சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க, மா கதப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய ரசூல் பொய் சொல்ல மாட்டாங்க. அதனால் ஒன்று லா துஹ்ரி ஜன்னல் கிதாப, ஒரு நீனா கிதாப அந்த கடிதத்தை கொண்டு தந்துரு, வெளிப்படுத்திவிடு. அல்லது லனு ஜர்ரி தன்னக்கி அப்படின்னு சொன்னாங்க. அல்லது நாங்கள் உன்னை அவிழ்த்து நீ மறைத்து வைத்திருக்கிற இடத்தை நாங்கள் கண்டு அதிலிருந்து நாங்கள் கடிதத்தை எடுக்க வேண்டியது வரும் என்று சொன்ன உடனே தப்ப முடியாது என்று விளங்கி அந்த கடிதத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடிதத்தை கொண்டு கொடுக்கப்படுது. இந்த செய்தி கேட்ட உடனே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, தஅனி யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களை என்னை விடுங்க, நான் முதல்ல இந்த ஹாத்திம் அபிபல்தாவை போட்டு தள்ளுறேன். ஏன்னா இது வந்து துரோகம் இல்லையா, ஒரு இராணுவ ரகசியத்தை எதிரிகளுக்கு கடத்துறது, துப்பு சொல்கிறது, அது மிகப்பெரிய துரோகம், தேச துரோகம். தேச துரோகிகளுக்கு மன்னிப்பு கிடையாது. விரோதியை மன்னிச்சிடலாம், துரோகியை மன்னிக்க முடியாது. கூட இருந்துக்கிட்டே இவர் இந்த வேலையை பார்த்துருக்கிறாரு, அதனால் இவரை முதல்ல நம்ம கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்குறாங்க. உமர் இப்னு கத்தாப் தெரியும் நமக்கு வேகமானவர், இந்த மாதிரியான செய்திகளை வரும்போது பொங்கி எழுந்துடுவார். உணர்ச்சி வசப்பட்டு அவர் வேகமாக இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூப்பிடுங்க அவர்கிட்ட விசாரிப்போன்னா, ஹாத்திம் பின் அபி பல்தாங்கிற சஹாபி வந்தார். என்னப்பா ஏன் இந்த கடிதத்தை நீ கொடுத்து அனுப்புனேன்னு கேட்டப்போ யாரை சொல்கிறதா, நிச்சயமாக நான் வந்து உண்மையான ஒரு மூமின் தான், உங்களை கொண்டு நான் உண்மையிலே ஈமான் கொண்டிருக்கிறேன், இந்த ஈமான சந்தேகமே இல்லை எனக்கு, இல்லை நிச்சயமாக மக்கா வெற்றி பெறும் அதுலேயும் எனக்கு சந்தேகம் இல்லை. அல்லாஹ் அவங்களுக்கு வாக்களித்தபடி எல்லா வெற்றியும் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, மக்காவில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா முஹாஜிர்கள், மக்காவிலிருந்து வந்த எல்லா குறைசிகளுக்கும் எல்லா காஃபர் அதாவது மூமின்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் மக்காவில் அவங்க குடும்ப பேரன் குடும்ப அதாவது சம்பந்தம் உள்ளவங்க உறவு உள்ளவங்க இருக்கிறாங்க. இவங்க இங்கே ஹிஜ்ரத் பண்ணி வந்துட்டாலும் கூட இவங்க சொந்தக்காரங்க அங்கே இருக்கிறாங்க. அதனால் ஒருவேளை மக்காவின் மீது படையெடுத்து போகும் பொழுது இவங்க சொந்தக்காரங்க அங்கே இருக்கிறதுனால இந்த முஸ்லீம்களுடைய வீட்டுக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அவங்க சொந்தக்காரங்க மூலமாகவே கிடைச்சிடும். ஏன்னா சொந்தக்காரங்க அவங்க தங்களுடைய பாதுகாப்பில் வச்சுக்குவாங்க. காஃபர்கள் அதை மீறி என்ன செய்ய முடியாது, அவங்கள தாக்கவோ அவங்களுக்கு சேதத்தை விளைவிக்கவோ முடியாது. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் மக்காவில் என் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு எந்த சொந்தமும் இல்லை, என் குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்கு மக்காவில் எந்த ஒரு ஆதரவும் இல்லை. அப்போ நான் நினச்சேன் மக்கா காஃபர்களுக்கு ஒரு உதவி செய்தோம்னா அந்த உதவிக்கு நன்றி கடனாக அவங்க நம்ம குடும்பத்தை ஒன்றும் செய்யாமல் விடுவாங்க அப்படின்னு நினச்சி கடிதத்தை கொடுத்தேன். ஆனால் என்னுடைய நோக்கம் வந்து உங்களுடைய திட்டத்தை குறைக்கிறதில்ல, நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அந்த வெற்றி கிடைக்கும், இதனால் ஒன்றும் வெற்றி முடங்காது. கடிதத்தை கொடுத்ததுனால அவங்க நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தாமல் நன்றி விசுவாசமாக இருப்பாங்களே என்று சொல்லித்தான் நான் செய்தேனே தவிர யாரை சொல்ல என்னை சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லி அவர் தன்னிலை விளக்கம் கொடுத்தார். ஆனாலும் உம்ர இப்னு கத்தாப் அதை தாங்கி கொள்ள முடியல, ஜீரணிக்க முடியல. விடுங்க யார சொல்லலாம், இப்போ அவரை கதையை முடிக்கணும், அவருடைய கழுத்தை நான் சீவுகிறேன்னு சொல்லி நின்றார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதக்க, அவர் சொல்கிறது உண்மைதான், பொய்லாம் சொல்லலை. அதனால் ஒலா தக்கூடு லகு இல்லா ஹைரா, அவர் விஷயத்தில் இனி ஹைரத்தை நீங்கள் பேசணும், ஹைர் அல்லாத பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு உம்ர இப்னு கத்தாபா ரொம்ப வேகமாக இருக்கிறார், ஆவேசமாக இருக்கிறார். அப்படி ஆவேசமாக இருக்கிற உமர் இப்னு கத்தாப்ட சொன்னாங்க, எப்பா நீ ஹாத்திம் இப்னு அபி பல்தாவை கொல்லணும்னு நிற்கிறிய, அவர் யார் தெரியுமான்னு கேட்டாங்க. யார், அலைஸ மின் நஹலி பத்ரின், அவர் பத்ர் சஹாபி அல்லவான்னு கேட்டாங்க. ஆடி போயிட்டார் உமர் இப்னு கத்தாப், பத்ர் சஹாபி,
பத்ரு சஹாபினா அப்போ எதையும் செய்யலாமா? பத்ரு சஹாபின்னு சொன்னால் அவரை ஒன்றும் செய்யக்கூடாதா? பத்ரு சஹாபிக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குது பாருங்கள். ஒரு வகையில் பார்த்தா தேச துரோகம், மன்னிக்க முடியாது. தேச துரோகத்தை செய்திருக்கிறாரு, அவரை ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறதுக்கு காரணம் என்ன? அவர் பத்ரு சஹாபி இல்லையா அப்படிங்கிறாங்க. இப்போ பத்ரு சஹாபியாக இருந்தால் அடுத்த ஒரு கொஸ்டின் வருது, யாரும் கேட்கல, தைரியம் இல்லை. பத்ரு சஹாபியாக இருந்தால் எதையும் செய்யலாமா? அதுக்கு ரசூலுல்லாஹி பதில் சொல்கிறாங்க, லஅல்லல்லாஹ இத்தலஅ இலா அஹ்லி பத்ரின். உங்களுக்கு தெரியுமா, பத்ரில் கலந்து கொண்ட சஹாபாக்கள், அந்த பத்ரீங்கள் மீது அல்லாஹுக்கு எவ்வளோ பெரிய பிரியம், எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? யுத்தம் முடிஞ்ச உடனே அல்லாஹு அந்த பத்ரீங்கள் மீது பிரசன்னமானான். அல்லாஹ் அந்த பத்ரு சஹாபாக்கள் மீது பிரசன்னமானான். பிரசன்னமாகி அல்லாஹ் ரொம்ப சந்தோஷத்தில், ரொம்ப குஷியில், ரொம்ப ஆனந்தத்தில் தன்னுடைய மார்க்கத்தை, என்னுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக சொற்ப எண்ணிக்கையில் உங்களை உயிரை தியாகமாக, துச்சமாக மதித்து தியாகம் செய்யக்கூட நீங்கள் தயாராக வந்தீங்களே, உங்கள் மூலமாக மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தில் அல்லாஹ் பத்ரு சஹாபாக்களை பார்த்து என்ன சொன்னான் தெரியுமா? ஏமலு மாஷித்தும், நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லிட்டான், திறந்து விட்டுட்டான்ல. ஏமலு மாஷித்தும், இது புகாரியுடைய ரிவாயத்துங்க. நீங்கள் நாடியதையெல்லாம் செய்யுங்க, என்ன என்ன வேணுமோ செய்யுங்க, எதை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யுங்க. ஏன்னா பக்கத்து வஜபத்தில் இருக்கும்போது ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் வாஜிபாக போச்சு. கது கஃபரத்தில் இருக்கும், உங்களை தான் மன்னிச்சிட்டேன். பத்ரு சஹாபாக்களை எல்லாம் மன்னிச்சிட்டான், முடிஞ்சு போச்சு, சொர்க்கமும் வாஜிபாக போச்சு. மூணாவது, அவங்க எது வேணாலும் செய்கிறதுக்கு அல்லாவே பெர்மிஷன் கொடுத்த மாதிரி, ஏமாலும் மா சேர்த்தும், என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு. இப்போ இந்த சஹாபியுடைய சிறப்பு பாருங்கள், மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றத்தை அவர் பண்ணியிருக்கிறாரு, ஆனால் பத்ரு சஹாபி என்ற காரணத்தினால் அவரை விடப்படுகிறார் என்றால் பத்ரு சஹாபியுடைய சிறப்பு என்னங்கிறத நாம் இதிலிருந்து விளங்கி கொள்ள முடிகிறது இல்லையா? இங்கே நிறைய விளக்கங்கள் இருக்குது. என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் என்ன வேணாலும் செய்யலாமா? சில பேர் சொல்லுவாங்க, என்ன வேணாலும் செய்யலாம் என்று அல்லாஹ் சொன்னாலும் கூட அவங்க செய்ய முடியாது, அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படின்ட்டு. அப்படி அல்ல, அல்லாஹ் பாதுகாப்பான்னா இப்படி எப்படியா பண்ண விதம் பண்ணிட்டாரே, இவர் கடிதம் கொடுத்துட்டார, கடிதத்தை கொடுத்து செய்துட்டார, செய்யக்கூடாத கடை செய்துட்டார. அப்போ இது என்ன தெரியுது, முஜித்தப்பான்னு சொன்னால் நான் வழங்க வேண்டும், முஜித்தப்பாடை மருத்தப்பாட உள்ள அடியார்கள் என்ன வேணாலும் அவங்க செய்தாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அல்லாஹ்வால், அதனால் ஒன்றும் அவங்க செய்ய மாட்டாங்க. அப்படியே செய்தாலும் அது கண்டுகொள்ளப்படாது. அரசர் ஃபேமிலி, மன்னர் ஃபேமிலியில் உள்ளவங்க செய்தால் வெளிச்சத்துக்கு வருமா? அது பெருசாக சீரியஸ் ஆக்கப்படுமா? சட்டம் அவங்களுக்கு, அவங்க மீது பாயுமான பாயாது. ஏன் அல்லாஹ் ஏமாளுமா சேர்த்தும் என்று சொல்லிட்டான், அது அல்லாஹ்வுடைய ஒரு அனுமதியாக வைத்து கொள்ளலாம். அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பு, என்ன வேணாலும் செய்யுங்கப்பா அப்படின்னு. அதனால் முஜித்தபாவுடைய மருத்தப்பாடம் ரெண்டு வழங்குகிறோம். ஒன்று, அவங்க செய்ய முடியாது, நினைச்சாலும் செய்ய மாட்டாங்க, செய்ய முடியாது, அதை செய்தாலும் விவகாரம் இல்லை. அவங்க சொர்க்கத்துக்கு வரமாட்டேன்னு செய்கிறாங்கன்னா பாவம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ இந்த மாதிரி கடிதம் கொடுத்து அனுப்பின மாதிரி, அப்போ நரகத்துக்கு போகிறேன்னு சொல்கிற மாதிரி அவர் இழுத்து கொண்டு எல்லாம் அணுகுவான், போ போ சொர்க்கத்துக்கு போகிறான் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுருவோம். இது ஏன் அப்படி அப்படின்னா, லா யுஸ் அலு அம்மா எஃப் அலு ஒஹும் யுஸ் அலூன் அப்படி ஒரு வசனம் இருக்குது குர்ஆனில். அந்த வசனத்தில் இதனுடைய சூட்சமும் இருக்குது, நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப வரமாக இதை அதிகம் பேசவும் முடியாது. அல்லாஹு அந்த நிலைகளை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய, அந்த மர்த்தபாக்களை விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு தௌஃபிக் நமக்கு தரணும். அல்லாஹ் நம்மை பொருந்தி கொள்ளணும், அல்லாஹ் நம்மை ஏற்றுக்கொள்ளணும், அல்லாஹ் நம்மை எல்லாம் அவனது நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தாலும் புரிவானாக. பிஹக்கி செய்தினா முஹம்மத் வஆலி செய்தினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஆக்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், அதாவது கொஞ்சம் பேச்சில் வந்து சில சமயத்தில் உற்சாகத்தில், சில சமயத்தில் சப்ஜெக்டில் அப்படியே கொஞ்சம் கூடுதலாக போயிடுது நேரம். இப்படி அதிகமான நேரம் பேசுகிறதுனால உங்களுக்கு சிரமமா, அப்படி பேசலாமான்னு தெரியல எனக்கு. முன்னாடி ஆட்கள் ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா அதை பார்த்து, சூழ்நிலையை பார்த்து நம்ம பேச்ச சுருக்கலாம். இப்போ நான் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய நிலைமை எனக்கு தெரியல. அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து கருத்துக்களை இதை பதிவு பண்ணால் நல்லது.
இந்த பேச்சை கொஞ்சம் சுருக்குங்க அப்படிதான் நல்லது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம நீங்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம பேனை சுருக்கலாம். அப்படி தான் நினைக்கிறேன் நானும், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் கேட்கக்கூடிய நேயர்களாகிய உங்களுக்கு இதனால் இடைஞ்சல் வந்துடக்கூடாது, இடையூறு வந்துடக்கூடாது என்பதற்கு வந்து கேட்குறேன். எப்படி நேரடி ஏதாவது லைவ் வந்து நேரலை வந்து ஒழுங்காக தெரியல சரியாக தெரியுதுன்னு கருத்து சொல்கிறீங்க, அல்லது பேனுடைய கருத்தை பற்றி விமர்சனம் பண்ணுறீங்க, அது மாதிரி இந்த நேரத்தை குறித்தும் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு அப்படின்னு இருந்தால் அசத்து அசத்தை போய் இப்படி சொல்கிறது அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கருத்தை நான் எதிர்பார்க்குறேன். அல்லாஹு நம்மை எல்லாம் கபூல் செய்வானாக. பிஹக்கு செய்தினா முஹம்மத் வஆலி செய்தினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.